ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம எழுதலாம். ஸ்கொயர் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, தட் இஸ் 9x2, அப்புறம் என்ன இருக்குது y, ப்ளஸ் 16y2, அப்புறம் என்ன இருக்குது ப்ளஸ் 25z2, ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம xyz தானே, xyz நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது முதல்ல xy டேர்ம் எழுதுறோம். xy டேர்ம் என்ன இருக்கு, -24xy. அப்புறம் என்னது yz, yz என்னதுன்னு பார்த்தீங்கன்னா -40yz, அப்புறம் ப்ளஸ் 30xz. ஸோ நம்ம ஒரு ஆர்டரா நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, 9x2 எப்படி எழுதலாம், 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் 16y2 எப்படி எழுதலாம், 4y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் 25z2 எப்படி எழுதலாம், 5z த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது எந்த ஃபார்முலாவை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca, ஓகேவா. இங்க ஏன்றது என்னது, ஏன்றது 3x, பின்றது என்னது 4y, சி அப்படின்றது என்னது 5z. ஸோ அதுதான் இங்கே ரிசம்பிள் ஆகுது. இப்போ நாங்கள் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இங்கே மைனஸ் ப்ளஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் 2 இருக்கா, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம 2 போட்டுக்கிறோம், கரெக்ட். அப்புறம் என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு, எக்ஸ் என்னது 3x, ஒய் என்னது 4y, கிளியர். இப்போ 2 × 3 = 6, 6 × 4 = 24, 24 வந்தாச்சு. மைனஸ் இங்கே 40, அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் 2 இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், y என்னது 4y, அப்புறம் z என்னதுன்னு பார்த்தோம்னா 5z. இதில் பார்த்தீங்கன்னா 2 × 4 = 8, 8 × 5 = 40 வந்தாச்சு, ப்ளஸ் 30. அப்போ ஃபார்முலாவில் 2 எழுதிட்டோம். அதுக்கப்புறம் x என்னது 3x, அப்புறம் z என்னது 5z, கிளியர். ஸோ இதை நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் எழுதிட்டோம். நமக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா ப்ளஸ் மைனஸ் தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்துலேயும் எந்த டேர்ம் காமனாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கு, ஆனால் இங்கே எக்ஸ் இல்லை, ஆனால் இங்கே ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னது, ஒய் காமனாக இருக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலாவில் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இருக்குன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கணும். அதாவது பி என்னவா இருந்திருக்கணும், பி வந்து -4y இருந்தாதான் நமக்கு என்னாகும், இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ். முதல்ல எப்படி இருந்திருக்கும், ஃபார்முலா படி இங்க ப்ளஸ் 2 × 24xy இருந்திருக்கும். நமக்கு y-க்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம், மைனஸ்ன்னு போட போறோம், ரைட். அப்ப என்னாகும், மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ். அதே மாதிரி இங்க மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ். அப்போ நம்ம என்ன இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, b இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும்னா -4y. ஏன்னா எக்ஸ்லயும் பிளஸ் தான் இருந்திருக்கும், இசட்லயும் நமக்கு பிளஸ் தான் இருந்திருக்கணும். இந்த ரெண்டு இடத்துல எது காமனா இருக்கோ அதை நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு வந்தாச்சு. இது நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3x இஸ் ஏ, பி என்னது -4y, -4y ப்ளஸ் சி என்னது 5z, 5z த ஹோல் ஸ்கொயர், கிளியரா. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த ஃபைனல் ஆன்சர் இஸ் மாடுலஸ் ஆஃப் 3x -4y ப்ளஸ் 5z, கிளியர்.